பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பப்பி எடுக்கணும்னா சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் எங்கே என்கிட்ட எடுக்கிறீங்க இல்லை வெளியே எடுக்கிறீங்க எங்கே ஒன்றா எடுங்க. சிம்பிளாக எடுக்கணும் உங்கள் சிம்பிளான ஒரு ரெண்டு ஒரு நாலு விஷயம் சொல்கிறோம் ப்ரோ. செம்மையன் பற்றி ரொம்ப முரட்டு பூனையாக இருக்கு. ஓகே, நார்மலாக ஃபஸ்ட்டு 60 ரூபீஸ் தான் ப்ரோ ஒரு பேக்கே நம்மளுக்கு தந்துட்டுருக்கோம். 60 ரூபீஸ் தான் ப்ரோ பேக்கே உங்களுக்கு. மினிமம் 7 to 8 பீசஸ் வரும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பெட் ரிலேட்டடான வீடியோ போட்டு அபோவ் 1 இயர் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பேரிஸ் கார்னர்கிட்ட இருக்கிற பெட் ஸ்ட்ரீட் கிட்ட இருக்கிறோம். இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான பெட்ஸு எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். டாக்ஸ், அப்புறம் பப்பீஸ், நெக்ஸ்ட் வந்து பேரட்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான வீட்டில் வளர்க்குற எல்லா அனிமல்ஸும் இங்கே நம்மளுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் பெட்ஸில் வரா இருந்தாலோ இல்லாட்டி டாக்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்கும்னாலோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, என் நேம் பார்த்தீங்கன்னா மதன். நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை ப்ராட்வே பெட் மார்க்கெட்டில் இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக பப்பீஸ்லாம் சேல் பண்ணக்கூடிய ஆள் தான். இன்றைக்கி நம்ம கிட்டே என்னென்ன ப்ரீட் பப்பீஸ்லாம் இருக்குன்னா இது மினியேச்சர் பொம்மேலின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஹேண்ட்லே ஹோல் ஆகிடும். பட் ஆனால் வளருவாங்க, இந்த ஹைட்லேயே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி வளருவாங்க, ஒரு 26 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இவங்க வளருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பிட்ஸ் பொம்மேலின் இருக்குது, அப்புறம் டாய் பாம் இருக்குது, ஓகே, கல்ச்சர் பொம்மேலின். ஸோ பொம்மேலின் ஒரு 5 or 6 டைப்ஸ் பொம்மேலின் இருக்குது. இதிலே கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் கிட்டே இருக்குது. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, அண்ட் ப்ரௌன் இருக்குது. சும்மாவே இருக்கு வாட்டிக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ப்ரோ. பொம்மேலின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்தியன் ஸ்பீட்ஸ் அந்த மினியேச்சர் பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா 6000 நமக்கு 6000 இருக்குது. 5000 நம்ம கொடுத்துட்ருக்கோம் மினியேச்சர் பொம்மையன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஷிட்ஸு பப்பியில் பார்த்தீங்கன்னா பைக் கலர், ட்ரை கலர், லிவர் கலர் சொல்லிட்டு ஒரு 3 types ஆஃப் கலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பஞ்ச் பப்பி இது. இந்த பப்பியில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கிங் அண்டு பைக் கலர் பப்பி இது. ஷிட்ஸு பப்பி நம்மகிட்ட கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேபில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 days பப்பி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 days பப்பி. குவாலிட்டி வைஸ் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பப்பி நல்லாயிருக்கும். இது டபுள் போன் பப்பி, இது இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் போன் பப்பி தான். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 8000 வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 12 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ராட் வீலர் பப்பி. ராட் வீலர் பப்பிலே பார்த்தீங்கன்னா நம்ம 10 கொடுத்துட்ருக்கோம். 10 to 18 வித் கேசியே வேணால் 25 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. எல்லா பப்பியுமே குவாலிட்டி வைஸ் நம்மகிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் எல்லாமே செக் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பப்பிஸ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வேக்சினேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் 45 days வரைக்கும் எங்ககிட்டே இருந்தால் நாங்களே வேக்சினேஷன் பண்ணி பப்பி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி 40 days மேக்ஸிமம் 35 days வந்து நாங்கள் பப்பிஸ் 40 days வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ 40 days இருக்கும்போது கஸ்டமர் தான் வேக்சினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் பப்பி பார்த்தீங்கன்னா நல்ல மதர் மில்க் வாங்கினா 35 to 40 days வரைக்கும் நாங்கள் வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிட்ஸு பப்பிலாம் என்ன க்ரோத்தில் இருக்குது பாருங்கள். உங்கள் பப்பி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி ப்ரீட் நல்லா ரொம்ப இதுவாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் பியூர் ப்ரீட் சொல்லிட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு ப்ளஸ் லசாப்ஸோலாம் கொடுப்பாங்க நிறைய பேர், அது தெரியாமல் இது பஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நோஸும் அதோட ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும் சேமாக. அது மாதிரி இருந்தால் நல்ல ஃபுல் பஞ்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீட் மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் டாய் பூடல், மால்டிஸ், யாக்ஸ் டெரியர், சவுச்சோ, ஸோ அந்த மாதிரி ப்ரீட்ஸ் பப்பீஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டேரெக்டாக வந்து கெனலில் பார்த்து பப்பீஸ் எடுக்கலாம். சென்னை அந்த ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஆந்திரா சைடு இது இருக்குது, பெங்களூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வேணால் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சென்னையில் சர்ப்ரைஸ் கிஃப்ட் 9 to 12 கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வேணும் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8939135857. நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னையில் நீங்கள் எங்கே சொன்னாலும் நம்ம பப்பி எந்த டைம் பண்ணாலும் பப்பி டெலிவர் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இவரை பற்றி சொல்கிறேங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இது, அப்புறம் அந்த
இந்த ஷிஜு பப்பிலாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் ப்ரோ. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஷிஜு இந்த பக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருப்பாங்க, இவங்க குலைச்சாலும் அவ்வளோ சவுண்டு பெருசாக இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக தெரியும்னா ஓடோஃபோன் டாக்னு சொன்னால் எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ இது ஆக்சுவலி இதோட நேம் பார்த்தீங்கன்னா பக். இதுலேயே பார்த்தீங்கன்னா டூ கலர்ஸ் இருக்குது, டூ இல்லை த்ரீ கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, இந்த ஃபோன் அண்ட் பிளாக் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரெகுலராக கிடைக்கும், அந்த பிளாக்கும் ஓரளவு கிடைக்கும், ஒயிட்ன்றது ரொம்ப ரேராக கிடைக்கும். கிடைச்சா ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக் பப்பி வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். மேல் பார்த்தீங்கன்னா 10 கொடுக்குறேன், ஃபீமேல் 8.5 கொடுத்துட்ருக்கேன். வேணால் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொருவாட்டியான காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுறேன், நோட் பண்ணிங்க, 8939135857 ப்ரோ. பப்பி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. நம்மக்கிட்ட பப்பியோட ஃபேஸ் பஞ்ச் பாருங்கள், அந்த அதோடய க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பப்பி நல்லா சைஸ் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா ஒரு பால் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே நல்ல ஒரு சைஸாக இருக்கும் பப்பி எல்லாமே. நம்ம ரொம்ப காமாக இருக்கு, நல்ல குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் ப்ரோ பப்பி எல்லாமே. பப்பி வாங்கிறது பெருசு இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பப்பி எடுக்குன்னா சிம்பிளாக சொல்கிறோம் ப்ரோ. நீங்கள் எங்கே என்கிட்ட எடுக்கிறீங்க இல்லை வெளியே எடுக்கிறீங்க, எங்கே வேணால் எடுங்க. சிம்பிளாக எடுக்குன்னா உங்கள் சிம்பிளான ஒரு ரெண்டு ஒரு நாலு விஷயம் சொல்கிறோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் பப்பி எடுக்கும்போது இந்த மூக்கில் பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பப்பி எடுக்கும்போது ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குன்னா இந்த இடத்துல ஈரம் இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த காதை செக் பண்ணணும், காதான எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் எதுவும் ரேஷஸ் அந்த மாதிரி இருக்கான்னு இதை செக் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறோட கிளியராக இருக்கான்னு பார்க்கணும், ஸ்மெல் ஓரவா இல்லாமல். ஸோ இதெல்லாம் செக் பண்ணால் இதுதான் சிம்பிளான இது. அதேமாதிரி ஒரு பப்பியோட வெயிட் பார்த்தீங்கன்னா தூக்கும் கொஞ்சம் வெயிட் தெரியணும், ரொம்ப லேசியாக இருந்தால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் பப்பி தான் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குன்னு அது. இதுதான் தெரியாதவங்களுக்கு கூட சின்ன ஒரு இது இது சிம்பிளாக எடுக்கிறதுனா பப்பியை பார்த்தாலும் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியாது அந்த பப்பியை. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பப்பி இதுவாக இருக்கும். நம்ம உங்களுக்கே தெரியலனாலும் நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் பார்த்து எடுக்கலாம். நிறைய பேர் சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக இருக்காங்க, கெட்டவங்களாக இருக்காங்க, ஜெனியூனாக பண்ணுறவங்க இருக்காங்க, சும்மா ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பப்பிலாம் இதை சிம்பிளாக இது மாதிரி பார்த்து எடுத்துங்க சரிங்களா. நம்மளுக்கு பெட்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்ஸ் வளர்க்குற மாதிரி கேஜு ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே நம்மளுக்கு இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் லோவாக வேணுன்றவங்க இங்கே வந்து கூட ஒரு ரெடியாக வாங்கிக்கலாம், ஒரு லம்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே பப்பீஸ் பார்த்தோம், இங்கே நம்மளுக்கு ஃபிஷ்ஷு பேரட்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. இது என்ன ரேட்டு வருது, இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்கள் நேம் சொல்கிறேங்க, செகண்ட் என்னென்னலாம் நம்மக்கிட்ட ஃபிஷ் டைப்ஸ் இருக்குது ப்ரோ? நம்ம ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா கௌஷிகா அக்வேரியம், ஓகேங்களா? நம்ம மின்ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்குது. மின்ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கவர்மெண்ட் பேர் ஆப்போசிட்லேயே நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கும், ஓகேங்களா? நம்மக்கிட்ட பேர்ட்ஸு ஏர்ன்ஸு ஃபிஷஸ் எல்லா டைப் ஆஃப் ஆரோமெண்டல் ஃபிஷஸ்லேருந்து ஏ டு எல்லா ஃபிஷஸும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் டாக் வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தரோம், டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறமா போர்ட்ஸோட ஃபுட்ஸு ஃபிஷஸ் ஆக்சிசரிஸ் மோட்டரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நார்மலாக 60 ருபீஸ் தான் ப்ரோ ஒரு பேக்கு நம்மளுக்கு தந்துட்டுருக்கோம். 60 ருபீஸ் தான் ப்ரோ பேக்கே உங்களுக்கு. மினிமம் 7 to 8 பீசஸ் வரும் அதில். ஆமாம், இது நார்மல் சைஸு. இதே அடல்ட் பேரண்ட் சைஸ் வேணால் இது 100 ருபீஸ் வரும் உங்களுக்கு. இதில் 6 பீசஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இது வேல் டைல் கார்பு ப்ரோ. ஓகே, சரிங்களா? இது 100 தான் ப்ரோ, ஃபுல்லாகவே 100 தான் ப்ரோ. ஃபோர் பீசஸும் 100 ருபீஸ். இது 2 பீஸ் 100 ருபீஸ் வேல் டைல் இது. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பீட்டா ஃபிஷஸ் அவைலபிளாக இருக்குது. பீட்டாவில் இது ஃபுல்லாக ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் தான், இதை ஃபுல்லாக மேல் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஃப்ளக்கார்டு எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் தான். நீங்கள் எது கேட்டாலும் பார்சல் டிரான்ஸ்போர்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் போர்ட்ஸ் எந்த வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், காக்டெயில்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, நார்மல் சிக்கன்ஸ் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டக்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே அவைலபிளாக இருக்குது ப்ரோ. நீங்கள் எது கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. வித் டிரான்ஸ்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது, ஆல் ஓவர் இண்டியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கும் சார்ஜ் ஏதாச்சும்? ஆமாம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். ஆமாம், நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கம்மி பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. இப்போ எனக்கு இந்த பீஸ் ஒரு பீஸ் போனாலும் அதுக்கேற்ற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், இது 10 பீஸ் வேணாலும் அதுக்கேற்ற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ பேர்ட்ஸ் யாராச்சும் புதுசாக வாங்க வராங்கன்னா அதை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் இல்லை ப்ரோ, இப்போ லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ப்ளூவாக டார்க் ப்ளூவாக இருந்தால் உங்களுக்கு மேலு, ஓகே, அப்படியே லைட்டாக ஒயிட்டாக இருந்தால் ஃபீமேலு, அவ்வளோதான் வித்தியாசமே. ப்ளஸ் போர்ட் ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட பேக் சரி யூரின் போக மாதிரி டாய்லெட் போக மாட்டிங்களா, அது இடத்துல கழி லூஸ் மோஷன் போகாமல் தான் பேர்ட் ஹெல்த்தியாக இருக்குது. லூஸ் மோஷன் போனால் பேர்ட் ஹெல்த்தியாகவே இல்லை. எல்லா எல்லா போர்ட்ஸ்க்கும் அப்படியே தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக்டெயில் வெரைட்டிஸ் சம்ம ஆட் வெரைட்டிஸ்னா டேம்டு சிக்கிலேருந்து எடுத்து டேம் பண்ணாலும் நம்மகிட்ட டேம்டு பீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 2005 7000 8000 வரையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது.
கண்ணூர் வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த பீஸ் வேணுமோ நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீச் அவுட் பண்ண 8122527049 வேல்ராஜன் வரும் சார். ஓகே ஓகே, நீங்கள் ரொம்ப துருத்துருன்னு ஏறாரு. ஆ ஓகே ஓகே. ஸோ நம்ம பப்பீஸை பார்த்துட்டோம், இப்போ கிட்டியை பற்றி ஃபுல்லாக கேட்டுருவோம் அண்ணங்கிட்ட. ஆ சொல்லுங்கண்ணா. ப்ரோ எல்லாம் செய்யலாம் சார். ஓகே, இவ்வளோ பர்ஷியன் கேர் பண்ணுறோம். பர்ஷியன் கேர்ல எல்லா கலர்ஸ் எல்லா வெரைட்டி நம்ம கிட்டே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பர்ஷியன் கேர்ல ஹிமாலயன். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18000 பண்ணுறோம். ஓ ஓகே. நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா 1000 17000 பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து அதே ஒயிட்டில் வந்து ஆடை சினிமா. கொஞ்சம் லவுடாக பேசிக்கோங்கண்ணா. இது வந்து ஒயிட்டில் வந்து ஆடை. ஓகே, இதுவே ஒரு நார்மல். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 12000 வரும். இல்லை, இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வரும். 8000 சேனல் வந்து 7000 பண்ணி கொடுத்தோம். 7000 நம்ம இதில் கிட்டன்ஸு அடல்ட் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது. உங்களுக்கு எல்லா கிட்டன்ஸ் எதாவது வேணும்னா என் காண்டக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. என் காண்டக்ட் நம்பர் 8122047211. நம்ம கேட் சேர் மட்டும் இல்லாமல் கேட் போர்டிங்கு ப்ரீட் மட்டும் ப்ரீட் கூட நம்ம கேட்டை இது பண்ணுறோம். மீட்டிங் கூட நம்ம கேட்டை இது பண்ணுறோம். நீங்கள் எதாவது எப்படியா எதாவது பண்ணணும்னா நம்ம கிட்டே பண்ணலாம். எனக்கு திடீர்னு எங்கே சப்போஸ் நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா நம்ம கிட்டே கேட் நம்ம பார்த்துப்போம். 350 சார்ஜ் பண்ணுறோம் ஒரு கேட்டுக்கு. ஓகே, நீங்கள் எல்லா ஃபோட்டோ சொல்லி அந்த ஃபோட்டோ நம்ம போட்டு நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கேட்ஸ் வாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி கேட்ஸ்லாம் வாங்குறதுனா எப்படி பார்த்து வாங்கணும்? கேட் வந்து வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள். ஓகே, கம்ப்ளீட்டாக ஒரு 40 நாள் முடிஞ்சிருக்கு. 35 நாள் 30 நாள் கிட்ட வாங்க முடியும். ஏன்னா அதெல்லாம் தாய்ப்பால் மரக்காலம் இருக்குது. 40 நாள் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 42 டேஸ் ஆகும். 42 டேஸ் நல்லா ஃபர் கோட்டில் பார்க்கணும், ஐஸ் பார்க்கணும். முக்கியமாக இந்த கால இந்த மூக்காலில் ரேஷஸ் ஸ்டார்ட் ஆகும். மூக்காலில் காலான பங்கஸ் நம்ம கேரளா பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 40 நாள் கிட்டன்னு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் வீடு. மதர் ஃபீடு முடித்து அதை சென்சிட்டிவ் ஆஃபீஸ் ஃபீல்டு வந்து ஓகே. அதனால 42 டேஸ் ஒரு மாதிரி பார்த்துவாங்க. மற்றபடி குவாலிட்டி வைஸாக நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த ஃபர் கோட்டில் அதை பார்த்து நமக்கு தெரியும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபர் கோட்டில் ட்ரெடிஷனல் கோட்டு டபுள் ஃபர் கோட்டு ஹிமாலெலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபர் கோட்டு. ஓகே, நல்லா லாங் ஹாராக வருவோம். அவன் அப்போலாம் வந்து சிஎஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து. ஓகே, இப்போ வேக்சினேஷன் அந்த மாதிரி வேக்சினேஷன் 45 டேஸ் டிஓமி பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு டிஓமி பண்ணணும். நீங்களே பண்ணுறீங்க? ஆ, நம்ம பண்ண மாட்டோம். டாக்டர் 45 டேஸில் ஃபஸ்ட் டிஓமி பண்ணணும். அதுலேருந்து ஒரு 5-10 டேஸ் கழிச்சு ஃபஸ்ட் வேக்சின். 2 மந்த்ஸ் ஃபஸ்ட் வேக்சின் போடணும். ஓகே ஓகே. ஹெட்ஸ்லாம் பார்த்தியா? நல்லா இருந்தது எல்லாமே. ஏதாச்சும் வாங்கினீங்களா? என்ன வாங்கினீங்க? என்னெல்லாம் பார்த்தீங்க? என்னெல்லாம் பிடிச்சிருந்தது? எல்லாமே நல்லா இருந்தது. உங்கள் நேமு? ஜெரிஷ். ஓகே ஓகே ஜெரிஷ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும். சிம்பிள் லிவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள். சிம்பிள் லிவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தம்ஸ்அப். ஓகேண்ணா, நம்ம கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் பேரட் இருக்கு? இது லொட்டினோ. ஓகே, 2000. ஓகே, டேம்டு. ஓகேவா, இது எத்தனை டே பேரட்ண்ணா? இது பிறந்த 25 நாள் ஆகுது. சரிங்களா, இது ப்ளூ கலர். ஓகே சரிங்களா. இப்போ யாராச்சும் வாங்க வரதா இருந்தனா நெகோஷியேட் ஏதாச்சும் பண்ணுவீங்களா? அதாச்சும் விலை குறைச்சி வேலை குறைச்சி பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, இது இது வந்து 1005 பைன் ஆப்பிள் கண்ணூர். ஓகே சார். ஓகே, உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கால் பண்ணுறதுக்கு. சரி சரி, காண்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்கிறேன். ஆ, இது வந்து ஆஃப்ரிக்கன் பேர்டு அடல்ட்டு. ஓகே, இது வந்து 1005. 1005 பேரட்டு. பேரா சார், 1005. ஓகே, 9566056224. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் பேரட்டு பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் கால் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெகோஷியேட் பேசிஸில் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கிறார். கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் ரேபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? இது வந்து 550 பேரது. 2 மந்த்து வந்தது. ஓகே, 2 மந்த்து இருக்குது. இது 1.5 மந்த் இது. ஓகே, அதுவே இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து 3 மந்த் இருக்குது. ஓகே, இது வந்து 7 மந்த் அப்படி வரும். 7 மந்த்ஸ். ஆமாம், இது ப்ரீடில் இருக்குது, ஏற்கனவே குட்டி இருக்குது, வயிற்றில் குட்டி இருக்குது. ஓகே ஓகே, இது எப்படி நான் ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? ப்ரைஸ் என்னென்ன மா இந்த மாத கணக்கு வச்சு தான் போனோம். ஓகே, 2 மந்த்னா ஒரு 550 போட்டு 500 கொடுத்துருவோம் சார். ஓகே, நெகோஷியேட். ஆமாம்,
நியூஸ் அண்ட் ஒயிட் வரும், சின்சிலா இருக்கு, சோவியத் சின்சிலா இருக்கு, டச் பிரீட் இதெல்லாம். ஓகே, ஸோ என்டையராக இந்த ஸ்ட்ரீட்ஸில் என்னென்ன பெட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் கவரேஜ் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30% கிட்ட தான் எடுத்திருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா டைம் வந்து 12:00 ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் 6 to ஆஃப்டர்நூன் 12:00 வரைக்கும் தான் ஓப்பனிங்கு. நீங்கள் ஈவினிங்லாம் வந்தால் இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பெட் லவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்காக ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளுக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திப்போம். பாய்.